வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, THL4SV70 இந்த மதர் போர்டை பற்றி பார்க்கலாம். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட் இருக்காது, தனியாக செப்பரேட்டாக இந்த மெயின் போர்டு மட்டும்தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடலு, இது எல்ஜி டிவிலையும் சாம்சங் டிவிலையும் அதிகமாக இருக்கும். இந்த போர்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான டிப்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் THL4SV70. அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னா TNP4G 542 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போர்டில் என்னென்ன காம்பனன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த காம்பனன்ஸோட யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இந்த போர்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். முதல்ல நம்ம பார்க்குறது ஆடியோ ஐசி. இது பார்த்தீங்கன்னா 15+15 watts ஆடியோ ஐசி. இது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் ஃப்ளோவர் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஆடியோ போர்டு வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிகம் கிடைக்காது, நீங்கள் பழைய போர்டு கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த போர்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்ட்டு. இதில் எப்படின்னா 12 volt, 5 volt, அப்புறம் ஆன் ஆஃப் சிக்னல்லாம் போகும். அதுக்கடுத்து இந்த ஐசி பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் இன்புட் அவுட்புட்டு எக்ஸ்பேண்டர். இது எப்படின்னா நீங்கள் இன்புட்டாக வர 12 volt நம்ம ஐசிக்கு தேவையான வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதோட வேலை தான் இது. இது எப்படின்னா 3.3 volt அந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ரு, அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்ரு, நம்ம கிரவுண்டில் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறத பொறுத்து மாறும். இது பார்த்தீங்கன்னா மெமரி, ஃப்ளாஷ் மெமரி 64 MB ஃப்ளாஷ் மெமரி. இது மெயின் ஈசிக்கு ப்ரோக்ராமுக்கு தேவையான ஸ்டோரேஜ் அதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டு, 51 LVDS போர்ட்டு. இது வந்து 30-pin எல்விடிஎஸ் போர்ட்டு, அதாவது அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெயின் ஈசி. இந்த மெயின் ப்ராசஸர் கம்ப்ளைன்னா சேம் நம்பர் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பில் இருக்குது. அதுக்கடுத்து மெயின் ப்ராசருக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து HDMI போர்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவுட்டு தான் இதில் இருக்கும் மெயின் ஐசியில். அதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, ரெண்டு இல்லைனா 3 வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அந்த ஐசியில். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் பண்ணிருப்பாங்க, அது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் அந்த ஐசி கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே போல் HDMI போர்ட்டு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா சுவிட்சிங் டிரான்சிஸ்டர், அதாவது நீங்கள் HDMI பின்னு சொல்லணும்னா மட்டும் சிக்னல் வர மாதிரிலாம் ஆப்ஷன் காட்டும், அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து மெயின் ஐசிக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர் தான். அதுவும் அந்த கிரவுண்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறத பொறுத்து வோல்ட்டு மாறும். அது 3.3 volt இருக்கலாம், இல்லைன்னா 5 volt கூட கொடுத்துருக்கலாம். அடுத்து பாட்டம் சைடு பார்க்கலாம். பாட்டம் சைடும் நிறையா காம்பனன்ஸ் இருக்குது, அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில. நிறைய மாடல் போர்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் மட்டும்தான் காம்பனன்ஸ் இருக்கும், பாட்டம் சைடு இருக்காது. ஆனால் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடும் இருக்குது, எல்லாமே எஸ்எம்டி டைப்பில் தான் இருக்குது. பாட்டம் சைடு இருக்கிற காம்பனன்ஸு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயிலையும் பார்க்கலாம். இப்போ பாட்டம் சைடு திருப்பிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் சின்ன சின்ன காம்பனன்ஸ் இருக்குது, நிறைய ஐசிலாம் இருக்குது. அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்குது, 8-pin இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 45-65. இது எதுன்னா 2-channel ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோவெலாம் இருக்கும் எல்லாம் 358-45-58 இந்த மாதிரிலாம் இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுமே அதே மாதிரியான ஒர்க்குக்கு தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது. அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐசி ஒன்று இருக்குது. அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா 8 பின் இருக்கிற மாதிரி ஒரு 4 ஐசி இருக்குது. அந்த ஐசி எதுனா, இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இதுவும் பவர் ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஐசி காமனாக எப்படி சொல்கிறதுனா ஸ்டெப் டவுனு கன்வெர்ட்ரு, அதாவது ஹை வோல்ட் இருக்கும், அதாவது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி வேரியேஷன் ஆகிற வோல்ட்டை ஒரு பர்டிகுலர் வோல்ட்டாக மட்டும் குறைச்சி கொடுக்கும். அதோட வேலை தான் அது. இது பார்த்திங்கன்னா டிடிவி பவர் சப்ளை யூனிட்டு. இது எப்படின்னா உங்களுக்கு இந்த எல்விடிஎஸ் போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வோல்ட்லாம் போகும், பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு இந்த மாதிரிலாம் போவோம். அதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குற வேலை இந்த ஐசி. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெயின் ஐசிலேயே வரும், ஆனால் இதில் வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பழைய மாடலு, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஐசியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8 பின் இருக்கிற மாதிரியே ஒரு 4 ஐசி இருக்குது. அது 4 பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்ரு தான், வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் மட்டும்தான் இந்த மாதிரி நிறையா வோல்டேஜுக்கு மட்டும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நிறையா இது கொடுத்துருக்காங்க. வேறு டைப் போர்டில் அந்த மாதிரி நானும் பார்க்கல. இந்த மாடல் போர்டில் மட்டும் அந்த இருக்குது இந்த மாதிரி. இது அந்த ஐசியெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி அந்த சேம் நம்பர் தான் போட்டாகணும். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தனியாக கிடைக்கிறது கஷ்டம். அப்படி நீங்கள் பழைய போர்டு கலெக்ஷன் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் பழைய போர்டிலேருந்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். மற்றபடி புதுசாக நம்ம வாங்கினோம்னா ஆன்லைனில் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். மற்றபடி லோக்கல் மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாடல் போர்டை பற்றின டீட்டெயில்ஸு, பேசிக்கான டீட்டெயில்ஸை நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா போர்டை பற்றின டீட்டெயில்ஸு, அதாவது எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் எல்இடி டிவி அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலம் நீங்கள் வந்து எல்இடி டிவியில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெகுலராக நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே தமிழ்லேயே தான் இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஒரே வீடியோலேயே நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் நிறையா டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.